ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து சுவையில் மொச்சை பயிறு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பரான மொச்சை பயிறு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் மொச்சை பயிறு எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக, அதாவது ஒரு 10-12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதிலிருந்து தோல் உறிஞ்சி உள்ளேருந்து மொச்சப்பயிறு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எல்லா பருப்பையும் உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ தோல் எல்லாம் நீக்கி எடுத்தாச்சு. வெங்காயம், சோம்பு, சீரகம், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்தால் தான் நல்லா கெட்டியாக வரும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மொச்சப்பயிறு கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி விட்டுடலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தோல் நீக்கி வச்சுருக்கிற மொச்சப்பயிரையும் அதில் சேர்த்துட்டு நம்ம மஞ்சள், சீரகம், சோம்பு, வெங்காயம் எல்லாம் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் இன்னும் தண்ணியெல்லாம் வற்றலை, அதனால் நல்லா வற்றட்டும். அது வரைக்கும் மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலை தூவி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான மொச்சை பயிறு கூட்டு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மொச்சை பயிறு கூட்டு வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலாக செய்வாங்க. இதில் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சூப்பர் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். Thank you.